ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷியாமி மீ 10 அல்ட்ரா. ஸோ இந்த ஃபோன் வந்து ஷியாமி வந்து அவங்களுடைய 10th ஆனிவர்சரிக்காக ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இவங்க வந்து ஷியாமி மீ 10 5G, அதே மாதிரி ஷியாமி மீ 10 ப்ரோ, இந்த ரெண்டு மாடல்ஸும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. அண்ட் இப்போது August 11th வந்து இந்த ஷியாமி மீ 10 அல்ட்ரா ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் கேமராஸ் தான் ஸ்பெஷல். ஸோ இதில் வந்து ஒரு 120x ஜூம் கேமரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி சாம்சங் வந்து ஒரு 100x ஜூமோட ஒரு கேமரா கொண்டு வந்திருந்தாங்க. பட் இப்போ இது அதையும் பீட் பண்ணி 120x கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதில் கேமராஸில் பல கேமராஸ் இருக்குது, அதுலேயும் நல்ல சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேமராஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபோனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வருது. ஸோ இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 6.67 inch OLED ட்ரூ கலர் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹோல் பஞ்ச் டிஸ்பிளே. இதில் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது கூடவே 240Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் வருது. இதில் 800 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஃபோன் வந்து 221 grams வருது. ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் இருக்கிற ஃபோன் தான் இது, வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ஃபோன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 865 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வர லேட்டஸ்ட் ஃபோன்ஸ்லலாம் வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 865+ வருது. பட் இந்த ஃபோனில் வந்து 865 தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு LPDDR5 UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கூலிங் சிஸ்டம் தான். ஸோ இந்த ஃபோனை வந்து கூலாக வச்சுக்கிறதுக்காக ஒரு புது வகையான ஒரு கூலிங் சிஸ்டம் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் வந்து லிக்யூட் கூல் 2.0 வேப்பர் சேம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 stack 6 அடுக்காக கிராஃபைட் லேயர் வச்சுருக்காங்க, கூட கிராஃபீனும் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் வந்து ஹீட் ஆகாமல் ரொம்பவே கூலாக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதில் பல லேயர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஹீட் ஆகாது. அண்ட் இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா, இது வந்து 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஒரு டுவல் பேட்டரி இதில் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120W வயர்டு சார்ஜிங்கும் அதே மாதிரி 50W வயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ஃபோன் 120W சார்ஜிங் கேப்பபிலிட்டியோடு வர்றது. மாதிரி இதில் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் இன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் கேமராஸ். ஸோ கேமராஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 4 கேமரா வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேமராஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் ஒரு அல்ட்ரா ஜூம் கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து 120x வரைக்கும் ஜூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ப்ளஸ் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ஸோ இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இது வந்து ஒரு 5P லென்ஸ். ஸோ இந்த லென்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து 120mm ஃபோக்கல் லென்த் கொடுக்குது. அதே மாதிரி இது வந்து ஒரு பெரிஸ்கோப் லென்ஸ். ஸோ இந்த பெரிஸ்கோப் டைப்பில் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. லென்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்து டிஸ்டன்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸையும் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஜூம் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி ஜூம் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நீங்கள் 120x போனால் கூட அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டீட்டெயில் ரொம்ப லாஸ் ஆகாது. இதை வந்து நீங்கள் மற்ற ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுடைய ஜூம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. மெயின் கேமரா பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 48 MP கேமரா. இதுக்கு முன்னாடி வந்த ஷாமி மீ 10 ப்ரோவில் வந்து ஒரு 108 MP சாம்சங் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஃபோனுக்கு 48 MP சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் இந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஓ ஃபியூஷன் டைனமிக் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேலன்சிங், அப்புறம் வந்து டைனமிக் ரேஞ்ச், அப்புறம் HDR, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்து இதில் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த 48 MP லென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அதே மாதிரி 8K வீடியோவும் நீங்கள் இதில் ஷூட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து 128 degree வரைக்கும் வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைட் வியூ கொடுக்குது. ஸோ இது மற்ற ஃபோன்ஸ் எல்லாத்தையும் விட வந்து ரொம்பவே ஒரு அதிகமான ஒரு அல்ட்ரா வைட் வியூ. ஸோ இதில் வந்து இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா 20 MP சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து 12mm வந்து ஃபோக்கல் லென்த்துக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு 12 MP லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து போர்ட்ரைட்டுக்காக மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கும்போது
இந்த லென்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லென்ஸில் வந்து ஒரு 2x ஆப்டிக்கல் ஜூமும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 50mm ஃபோக்கல் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த லென்ஸில் எடுக்கிற போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாமே அந்த டிஎஸ்எல்ஆரில் எடுக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் பிளரும் வந்து டிஎஸ்எல்ஆரில் எடுக்கிற அதே குவாலிட்டியில் உங்களுக்கு இது கொடுக்குது. டிஎக்ஸோ மார்க் அப்படிங்கிற ஒரு சைட் இருக்குது. ஸோ இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இப்போது ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸாக இருக்கட்டும், கேமரா சென்ட்ரிக் மொபைல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துடைய கேமராஸை வந்து டெஸ்ட் பண்ணி இவங்க வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க. அண்ட் இதில் இந்த ஷியாமி மீட்டன் அல்ட்ரா தான் வந்து நம்பர் ஒன் பிளேஸை பிடிச்சிருக்கு, வித் 130 பாயிண்ட்ஸோட நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது. அண்ட் இதில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா P40 Pro, அதாவது ஹுவாவே உடைய P40. ஸோ இந்த கேமராவையும் பீட் பண்ணி இது நம்பர் ஒன் பொசிஷனில் பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் பல விதமான டெஸ்ட் இவங்க வந்து பண்ணி, கேமராவாக இருக்கட்டும், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி தான் வந்து இவங்க இந்த மார்க்கை வந்து கொடுப்பாங்க. அண்ட் இதில் நம்பர் ஒன் இடத்த பிடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இந்த லென்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு லென்ஸாக இருக்குது. ஸோ ஷியாமி வந்து இதில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஃபோனில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 120 வாட்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் 120 வாட்ஸ் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு ஃபோன். ஸோ இது கூடவே வந்து உங்களுக்கு ஒரு 120 வாட்ஸ் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து 50 வாட்ஸ் வரைக்கும் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இது சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இதில் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ உங்களுடைய இன்னொரு ஃபோன் ஏதாவது ஒன்றில் வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் இருந்தது அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு பேட்டரி தீர்ந்துடுச்சுன்னா இந்த ஃபோனுக்கு பின்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கிற ஃபோனை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ பொதுவாக ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபோன் வந்து ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகும். ஸோ இது ஹீட் ஆகும்போது இதனால் பல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் இந்த ஃபோனில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 34 இன்டர்னல் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துக்கிறதாகவும், அதனால் இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் அதே டைமில் வந்து உங்களுக்கு சார்ஜிங்லேயும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது ஃபங்க்ஷன் ஆகும், இது டோட்டலி சேஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா கேமராவில் வந்து ஒரு கிங்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் இருக்கிற கேமராஸ் எல்லாமே மற்ற எல்லா ஃபோனுடைய கேமராஸையும் பீட் பண்ணி நம்பர் ஒன் ஸ்பாட்டில் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து இருக்கிற வீடியோ பர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, வித் 8K ரெக்கார்டிங்கோடு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து கேமரா ஓரியன்டான ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஃபோன் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃபோனாக இருக்கும். இப்போ இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB + 128GB தான் வந்து பேஸ் வேரியண்ட்டாக வருது. இது 57,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் 8GB 256GB வேரியண்ட் வந்து 60,100 ரூபாய்க்கு வருது. இதில் 12GB 256GB வேரியண்ட் வந்து 64,400 ரூபாய்க்கும், 16GB 512GB வேரியண்ட் வந்து 75,200 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஃபோன் வந்து 3 கலர்ஸில் வருது: ஒப்சிடியன் பிளாக், மெர்க்குரி சில்வர், அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் எடிஷன். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹைலைட்டடான ஒரு எடிஷன். ஏன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து இந்த கிளாஸ் வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாம் அப்படி தெரிகிற மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இதே மாதிரி Mi 9 வந்து இதே டைப் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க முன்னாடி. பட் இந்த தடவை வந்து இது இன்னுமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து சைனாவில் மட்டும்தான் இப்போதைக்கு லான்ச் பண்ணுறாங்க. August 16 சைனாவில் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவிலேயோ இல்லை பிற மார்க்கெட்ஸ்லேயோ வந்து எப்போ வருது அப்படிங்கிறது இது வரைக்கும் இன்னும் சொல்லலை. ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம பார்க்கலாம். பட் ஷியாமி வந்து கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்பலாம். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா டிசைனு, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி கேமரா, ஸோ எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து ரொம்ப சூப்பராக அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃபோனை ஒருவேளை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சீக்கிரமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.